வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாய்ஸ்லா. இன்றைக்கி வீட்டில் இருக்க இட்லி மாவை வச்சு ஒரு சுவையான சூப்பரான கிறிஸ்பியான ஜிலேபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் எடுத்து ஃபஸ்ட் நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் சுகருக்கு அதே கப்பில் தண்ணி ஊற்றி பாகு ரெடி பண்ணுங்க. பேரலாக நம்ம எப்படி அந்த மாவு ரெடி பண்ணுன்னு பார்க்கலாம். ஒரு கப் இட்லி மாவு, அதுக்கு ஒரு சிட்டிகை கலர் பவுடர் கேசரி பவுடர், ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா மாவு பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க, 2 ஸ்பூன் கோதுமை மாவு. இதை போட்டு நல்லா கட்டி கட்டாமல் நல்லா கலரி விடுங்க. கட்டி இருக்கக்கூடாது, நல்லா கலரி விடுங்க. மாவு புளிக்கக்கூடாது மெயினாக. இதுக்கு நேற்று செஞ்ச மாவு கூட இன்றைக்கி செய்யலாம், ஆனால் மாவு புளிச்சிருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலரி விட்டுக்கோங்க. ஸோ பாகு ரெடி ஆகிடுச்சு. பாகு தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பிப்பாக தான் வர அளவுக்கு இருந்தால் போகிறோம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக இதில் வந்து கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுலாம். இல்லாட்டி இந்த அப்படியே கொஞ்சம் பாகு வந்து திக்காகிடும். அது நம்மளுக்கு அப்படியே தண்ணியாக சூடாக அப்படியே இருக்கணுன்னா கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு மூடி விட்டுடுங்க. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க பால் கவரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாவை ஒரு டம்ளருக்குள்ளே அந்த கவரை வச்சுக்கோங்க. ஏன்னா மாவு கீழெலாம் சிந்தாமல் இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பு தான். அந்த கவரை டம்ளருக்குள்ளே வச்சுட்டு அங்கே இருக்க மாவு எல்லாத்தையுமே இந்த கவரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எடுத்து ஊற்றிக்கோங்க. எடுத்து ஊற்றிட்டு நல்லா அந்த மாவு ஊற்றினதுக்கப்புறம் இந்த கவரோட வாயை நல்லா ஒரு ரப்பர் பேண்டோ ஒரு நூலோ போட்டு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. கட்டிட்டு அந்த முனையை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஜிலேபி ஷேப்பில் ஊற்றி பாருங்கள். ரொம்ப மெலிசாக இருந்தால் கொஞ்சம் பெருசாக, இன்னும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழகாக செய்யலாம். நம்ம ப்ரொஃபஷனல் கிடையாது, அழகாக ஒரு ஷேப்பாக வரத்துக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஷேப்பில் வந்திருக்கு. ஃப்ரைங் பேனில் மெயினாக வந்து எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நார்மல் ஹீட்டில் இருக்கச்சேவே நம்ம வந்து ஜிலேபியை நம்ம போட ஆரம்பிச்சிடணும். ரெண்டு சைடு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா கிறிஸ்பாக சுவையாக இருக்கும். அவ்வளோதான். மீதி இருக்க மாவை இதே மாதிரியே போட்டு எடுங்க. உங்களுக்கு வீட்லேயே இருக்க இட்லி மாவை வச்சு சுவையான சூப்பரான ஒரு ஜிலேபி வித்தின் ஒரு 5 to 10 minutes நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே சக்கரை பாகு ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதில் அப்படியே இதை டிப் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியது தான். நீங்கள் செஞ்சுட்டு அதில் எடுத்து போட்டாலும் சரி, இல்லை செஞ்சு மொத்தமாக எடுத்து அதில் டிப் பண்ணி எடுத்து எடுத்து வச்சு சாப்பிட்டா சுவையான சூப்பரான இன்ஸ்டன்ட் ஜிலேபி ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு நம்ம தூக்கி கொட்ட வேணாம், இல்லை கொஞ்சம் மாவு இருக்க என்ன பண்ணுறது யோசிக்க வேணாம். இமீடியட்டாக நம்ம வீட்டில் இதே மாதிரியே ஜிலேபி செஞ்சு ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.